हलो फ्रेंड्स अब तंगचिंगो ना वीडियो स्पेल पाती मुंदिन वीडियो और मुपत् बाडी मेसरमेंट हई नेक ब्लौस वो कटिंग कामचा इनके अंत ब्लौस वो स्टिच पड़ी काम के पे रोम यूस्फुला रोम ईसिया मेतड कंपा ट्रे पड़ी पांग वीडियो को वागपा होने वीडियो नम्बर कटिंग पाता स्टिचिंग पाकपर फर्स्ट वो क्रॉस बेल्ट तच्चिकला क्रॉस बेल्ट की दिले नमक नाल पीस कड़च रुके लाइनिंग और पीस रुन्दा पोदों लाइनिंग नम नडुल कुड़तरुवा अपमोद अंद कलर वंद वेलीले तेरिया दे और वन इंच कनेक्ट पड़ी तयल पटर और पीस मटे मड़ी विटिटे और इंच तयल पटर पटे रे आपोसिट वी सैड फर्स्ट सईज पड़को क्रॉस बेल्ट को मेजरमेंट वो बैक फ्रंट शोल्डर वी पाको एव्वो नमुक देवपड़ो कनेक्टी नहीं मेजरमेंट तनिया अटैच पड़दी रे मैच पड़े कुछ वो इत नार्मल वो मूणु रेडर अंतमी कनेक्ट पड़ी वो सेन्टर डाट वो मेन कनेक्ट पड़को अंत पॉइंट पाक स्ट्रेट पड़ी मेन इत रे करेक्टा वो पॉइंट वे कल इंच अगल मूणु इंच वैर उल इंच अगल हईट वो मूणु इंच सैड डाट इत रे डाट सेन्टर कनेक्ट पड़ी मूणा डाट पिटिक्रो मत मूणु डाट पिटिबूद करेक्टा नम इन और काटन क्लाचा क्लीन तेजी नम्बर डाट पर्फेक्टा एल इटम की उपाट वो करेक्टा निको अब नम्बर क्रास् ना पिछड़को अभी आपोसिट पकम इत आपोसिटल मूणा डाट पिटिबूद शोलडर पाको रे डाट वर इतना वर्क मारे कनेक्ट पड़को मेन पाटीन अप अंड डन इलाम ओके पिसर कील इक विटिटे अब इतना
ஐ கட்டர் பட்டி இதை நான் டபுளாக எடுத்துருக்கேன், ஒரு 5 இன்ச்சில் எடுத்து டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். கீழே ஒரு 4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இந்த பட்டி வந்து ஒரு 3/4 இன்ச்சில் தைச்சோம்னா போதும். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3/4 இன்ச்சில் சும்மா மடித்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு பரட்டினீங்கன்னா அந்த பட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வளைவு கொடுக்காமல் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் தைக்கும் போது அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஊக் பட்டி மட்டும் வளைஞ்சிக்கிட்டு இருக்குது சொல்லுவீங்க இல்லையா, இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வராது. பேக்கில் வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டுருந்தோம் மடித்து தைக்கிறதுக்கு, அதை கனெக்ட் பண்ணி அந்த பட்டியை மடித்து தைச்சிடலாம். இது சிங்கிள் ப்ளவுஸுங்கனால இதில் நம்ம டாட் பிடிக்கணும். ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு உயரத்தில் டாட் பிடிச்சிக்கோங்க. இதே நம்ம லைனிங் போட்டோம்னா இந்த இதுக்கு டாட் பிடிக்க வேண்டாம். இது வந்து ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த ஒரே ஈவனாக பண்ணிவிட்டு பேக்கில் நீங்கள் அர்க்காத் பண்ணியிருக்கீங்களா, அந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க. மற்றபடி இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டே ஒன்றா வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்றா வச்சிங்கன்னா உங்களுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்டு வித்தியாசப்படும். நமக்கு அந்த ஆம்கோல் தான் கரெக்ட், அதை கனெக்ட் பண்ணி 1 இன்ச்சு கிராஸில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா இடுப்போட அளவும் வந்துடும் கரெக்டாக. அதே மாதிரி ஆப்போசிட்டும் நம்ம ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக அது கூட குறைய இருக்க பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சைடு கூட இருந்தால் இன்னொரு பக்கம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா அது மாதிரி இந்த சைடும் அந்தளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டே வச்சு பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும், அதாவது இந்த ஐ கட்டுற பட்டியை விட்டுட்டு அளக்கும் போது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 31 இன்ச்சு 31.5, அவங்களோட இடுப்பளவு மெஷர்மெண்ட் வந்து 31.5, அந்த 31.5 அளவு கரெக்டாக வந்துடும். அந்த ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு கிராஸ் எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஆம்கோல் தையல் போட்டதுக்கப்புறம் மாட்டி ரஃப் ஓவர் டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் வைக்கும்போது 2:1 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதுவும் கரெக்ஷன் இருந்தால் ஃபஸ்ட்டே சரி பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் நம்ம 2 இன்ச் மடிச்சு தைக்கிற கொடுத்துருந்தோம். மடிச்சு சும்மா ரஃபாக ஒரு தையல் சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து இன்னும் ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுக்கலை, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் 3/4 இன்ச் கொண்டு வந்து திருப்பி அப்படியே 1/4 இன்ச்லேருந்து அப்படியே எஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வர லூஸ் வந்து நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் சுற்றுலாம் வந்து நம்ம 12 எடுத்திருந்தோம், அப்போ 6.5 வரணும் இல்லையா. ஜாயிண்ட் பேக்கில் தள்ளிடுங்க, தள்ளிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஜாயிண்ட்டுமே பேக்கில் தள்ளிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் Yeah.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நல்லா ஃபுல் கிராஸ் பீஸில் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துட்டோம். ரெண்டாக மடித்து நம்ம எம்மிங் பண்ணுற அளவுக்கு, நம்ம உங்களுக்கு எம்மிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக் பீஸை மட்டும் இழுக்காமல் தைங்க. இழுக்காமல் தைச்சிங்கன்னா நெக் வந்து நல்லா கிச்சுன்னு கரெக்டாக இருக்கும், லூஸ் இல்லாமல் இருக்கும். எடுத்துக்கிட்டு ஓரத்தில் ஒரு ப்ரெஸ் தைல், அதாவது ஓர எஜ் தைல், இதை நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே தையல் போடணா கூட தையல் போட்டுக்கலாம். ப்ளஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த தச்ச அந்த மெத்தடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.